ஏங்க உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் கூட்டின்னு வந்து உட்கார வைக்கட்டுமா எவ்வளவு பெரிய ஜோலிட வல்லுனர்கள் இதை செய்திருக்கிறார்கள் எனக்கு தெரியும் இவரை தாண்டி ஒரு ஜோசியக்கார் கிடையாது அப்படின்னு நினைச்ச ஜோசியக்கார்ன்னே இதை பண்ணியிருக்கிறான் போருமா ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டு போயிடுவோம் நான் நம்ம தான் கரப்ஷன் கரப்ஷன் கரப்ஷன்னு போய்ட்டுமா எல்லாத்துலேயும் இது ஒரு கர ஃபாம் ஆஃ கரப்ஷன் அவ்வளோ எனக்கு இவ்வளவு துட்டு கூட எழுதி கொடுத்துட்றேன் கதை பொருளாதாரம் தானே நட்ட கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சூடியே சுத்தி வந்து முணுமுணுக்கும் மந்திரங்கள் ஏதடா நட்ட கல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோன்னு முடிகிறார் வணக்கம் நேயர்களே டாக்டர் சி கே நந்தகோபால் அவருடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம் போன வாரம் அவர் ஒரு ட்விஸ்டோடு தான் நிறுத்திருக்காரு மீண்டும் அதே கேள்வியோடு தான் இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் அது எப்படி சார் ஒரு மேரேஜ் இல்லை ஒரு குழந்தை பொறுக்கிறது இதெல்லாம் கணிக்க முடியுது ஒரு பர்சனால் உங்களை வந்து ஒரு ஆருடம் அந்த ஜாதகம் ஒரு மனுஷனுடைய ஜாதகத்தை ரெண்டு இடத்துல நீங்கள் பயன்படுத்தலாமா அதுதான் உனக்கு கொடுத்துருக்குது கல்யாணம் உன் குழந்தைக்கு நீ பண்ண போகிற மேட்சிங் பார்க்கலாம் பண்ணலாம் பதினாறு பொருத்தம் வேணுமே ஆணும் பெண்ணும் ஒன்றா சேரணுமே இயற்கையில் படைக்கப்பட்ட ரசாயனங்கள் ஒன்று சேர்கின்றனவே இன்றைக்கி ஸ்டைலாக சொல்கிறீங்களா அந்த கெமிஸ்ட்ரி மேட்ச் ஆயிடுச்சுன்னு அந்த கெமிஸ்ட்ரி அங்கே இருக்குது மன பொருத்தம் இருக்குது எல்லாமே கெமிஸ்ட்ரிமா தாட் இட் செல்ஃப் இஸ் அ மேட்ரு பை இட் செல்ஃப் அப்போ ஜாதகம் பொறுத்த இருந்து மன பொருத்தம் இல்லைன்னா பரவாயில்லன்னு நீங்க சொல்றீங்களா எல்லாமே மன பொருத்தம் அதுக்குள்ள வந்துடுதமா மனோகாரகன் சந்திரன் அப்ப ஜாதக பொருந்தி பார்த்ததுக்கு அப்புறம் கூட ஏன் ஜாதகத்துக்குள்ளதானே அந்த மனோகாரணகுணம் வரா சரி அப்ப நான் இந்த கேள்வி கேக்குறேன் ஜாதகப் பொருந்தி பார்த்ததுக்கு அப்புறம் கூட ஏன் நிறைய மேரேஜஸ் வந்து டைவர்ஸ்ல கொண்டு போய் முடியுது ஏன்னா நீ சரியா பண்ணல சார் எப்படி திருப்பிட்டீங்க இல்ல சார் நீங்க பின்ன இந்த பாருமா எங்க ஊர்ல இப்போ நாங்கள் வந்து ஏற்ற மாதிரி ஜாதகம் எழுதுவோம் அது தெரியுமா உனக்கு ஆ எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ நடந்துருக்குறியா இந்த ஜாதகம் என் பொண்ணு இவளுக்கு கல்யாணமே ஆகாது இதெல்லாம் இங்கே இருந்ததுன்னா கலஸ்திரகாரகன் ஏழாவது வீடு அதில் குரு உட்காந்தான்னா டெஃபினட்டாக உனக்கு டெவர்ஸ்ஸு செவ்வா உட்காந்தானா தோஷம் ஏன் வீடு தான் கலசரக்காரகன் அதை விட்டுடுவோம் இப்போ இந்த ஜாதகம் என் பொண்ணு ஜாதகம் இதை எத்தனை போய் எந்த ஜாதகத்துக்கு கூட மேட்ச் பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அவ்வளோ கொடூரமாக இருக்குது இது கல்யாணத்துக்கு கல்யாணம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாத ஜோஜிகாரனை பிடிப்பான் டை இது மாதிரி இருக்குது நான் பண்ணலாம் அதெல்லாம் நீ உச்சார் நான் பார்த்துக்கிறேன் மாத்திர போருமா ஏங்க உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் கூட்டு வந்து உட்கார வைக்கட்டுமா எவ்வளவு பெரிய ஜோதிட வல்லுநர்கள் இதை செய்திருக்கிறார்கள் எனக்கு தெரிந்து தாண்டி ஒரு ஜோசியக்கார் கிடையாது அப்படின்னு நினைச்ச ஜோசியக்காரனே இதை பண்ணியிருக்கிறான் போருமா ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டு போயிடுவேன் நான் இதெல்லாம் சமுதாயத்தில் நடக்கிற ஒரு சாதாரண சமாச்சாரங்கள் நம்ம தான் கரப்ஷன் 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 போயிட்டோம்மா எல்லாத்துலேயும் இது ஒரு கர ஃபார்ம் ஆஃப் கரப்ஷன் அவ்வளோதானே எனக்கு இவ்வளோ துட்டு கூட நான் மாற்றி எழுதி குத்துறேன் முடிஞ்சுது கதை பொருளாதாரம் தானே அங்கே இன்றைக்கி ஐயாயிரரூபா ரூபாய் இந்த மாதிரி ஒரு பார்ட்டி வருது இன்னொரு ஐயாயிரம் சம்பாரிச்சா பத்தாயிரம் பேப்போம்ல வீட்டுக்கு சம்பாதிக்கிறதுக்காக ஆ இன்னும் பெரிய சம்பாதிக்கிறதுக்காக எவ்வளோ பேர் இந்த பாருமா நான் உனக்கு ஒரு 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 நிகழ்வு சொல்லி தரேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறமா சோமாலியான்னு ஒரு நாடு இருக்குது தெரியுமா இன்றைக்கி அவங்க தான் வந்து பஞ்சத்தில் அடிபட்டு நிற்கிறாங்க சோமாலியாவுக்கு இந்த ஈஸ்டர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா சீ போட்டில் நிறைய ஐலண்ட்ஸ் இருக்கும் அங்கே வந்து நிறைய ஐலண்ட்ஸ் வந்து ஆள் இல்லாத நோ ஹியூமன் ஹினாபிட்டன்ஸ் கொஞ்சம் ஐலண்ட்லாம் நிறைய ஆள் இருப்பாங்க அவங்களுடைய பேசிக் அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து ஃபிஷிங் அங்கே வந்து அந்த ஐலண்ட்ஸுக்கு எதிர்க்க வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது அவங்களுக்கு அந்த சிக்ஸ் தௌசண்ட் ஸ்கொயர் கிலோமீட்டரில் நல்ல வளமான ஒரு மீன்கள் இருக்குது இதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரம் இப்படி அவங்க தொண்டு தொட்டு எவ்வளோ நாளாக வாழ்ந்துன்னு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு வளர்ச்சி அடைந்த நாடுகள் இன்றைக்கி வந்து பொல்யூஷனை பற்றி பேசுகிறாங்களே கணக்காக பேசினுக்கிறாங்களே அந்த மாதிரி வளர்ச்சி அடைந்த நாடுகள் அன்றைக்கும் பேசியிருந்தாங்க எல்லா இண்டஸ்ட்ரியலைஸ்ட் நேஷன்ஸ் டாப் நேஷன்ஸ் பேர் சொல்ல மாட்டேன் எல்லா ஷிப்பில் கொண்டாந்து பயங்கர விஷத்தன்மையான டாக்ஸிக் வேஸ்ட் ஏதாவது ஒரு ஐலண்டில் கொட்டிட்டு போயிடுறது இந்த மாதிரி கொஞ்சம் காலகட்டமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க ஓகேயா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு என்ன பண்ணாங்க தெரியுமா ஏற்றுன வந்து ஷிப் நிறுத்தி அதுக்கப்புறமா அதை போட்டில் ஏற்றி அதை ஏற்றுன்னு போய் கரைக்கு தள்ளி கொட்டுறதுக்கு பதில் ஓரமாக கொண்டாந்து எங்கே நிறுத்துறாங்களோ அங்கேயே கொட்ட வேண்டியது தனியிலே இதை வந்து இவங்க வருஷக்கணக்காக பண்ணின்னுக்குறாங்க அவங்க வந்து ஏழை மீனவர்கள் அவங்களால என்ன பண்ண முடியும் புரியவும் புரியாது இல்ல இப்படியே பண்ணி 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 ஒரு ஏழு எட்டு வருஷத்தில் அந்த அந்த இடமே வந்து டாக்ஸிக் இன் நேச்சர் ஆயிடுச்சு அந்த தண்ணியே அதனால் மீன் எல்லாம் அந்த இடத்த விட்டு போயிடுச்சு அவங்களுக்கு வாழ்வாதாரம் போய் வளையப்பட்டால் மீனே கிடைக்கல அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி வந்து நம்மளை நம்மளுடைய இந்த தூய்மையான இடத்த வந்து நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு

ஒரு அமெரிக்கன் பெரிய ஷிப்பையே பிடிச்சாங்க ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ பணம் கொடுத்த அப்புறம் தான் விட்டாங்க அதை அது ஒரு மூவியே இருக்குது ஹாலிவுட் மூவி எல்லா ஷிப்பையும் ஹைஜாக் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த வழியாக தான் நீ வந்தால் நம்ம ஷிப்ஸில் கூட நிறைய ஹைஜாக் பண்ணி பணம் கொடுத்து எடுத்துருக்கோம் இல்லைனா கொண்டு விடுவான் ஒரு ஐலாண்டில் என்ன பண்ணாங்க தெரியுமா அதே மேட அதுக்கப்புறம் நிறுத்திக்கினாங்க இவங்க அங்கே அவன் ஃபுல்லாக வெப்பன்ஸ் வந்துட்டான் சுட்டு தள்ளுவான் ஒரு ஐலாண்டில் ஒரு பேரடைஸ் செட் பண்ணாங்க அவங்களுக்கு வந்த பணத்தில் இட்ஸ் அ பேரடைஸ் உலகத்தின் சொர்க்கம் நீ எக்ஸ்ட்ராடனரி மணி பே பண்ணுவாங்க வரணும்னா உனக்கு உலகத்தில் என்ன கேட்குறையோ கிடைக்கும் எனக்கு அர்ஜென்டினால இந்த நடிகை வேணும்னா கொடுப்பான் போருமா the the best best drinks, the best girls, the best டே அது உள்ள வராத சீமான்களே கிடையாது இந்த உலகத்தில் போருமா இப்ப இது எந்த ஜாதகத்தில் இருக்கு வர போற எதை கொண்டாந்து எங்கயோ கனெக்ட் பண்றேன்னு பாக்குறியா ஆமா சார் ஆமா

நீ தப்பு தப்பா பண்ணிட்டு ரிசல்ட் வரலண்ணா இப்போ சயின்ஸை குறை சொல்றதா உன் எக்ஸிகியூஷனை குறை சொல்றதா இதுதான் நீ புரிஞ்சுக்கணும் அதனால் தான் என்னிக்கி நீ அதை கையில் எடுக்கிறியோ இந்த பக்கம் தரித்திர தேவதை வந்துடும் உள்ள இப்போ விவாத நிகழ்ச்சி மாதிரி விவாத நிகழ்ச்சின்னு கிடையாது இங்க தான் சொல்லிட்டால ஒன்னு வந்து ஃபேட் இன்னொன்று வந்து எஃபர்ட் அது நார்த் போல் சிவம் சிவன் ரெண்டு சொல் இருக்குது சிவன் என்றால் நாதன் என்று பொருள் ஜீவன்ன்றது மடமொழி சொல் நாதன்னா உயிர்னு பொருள் சிவம்னா சுவாசம் என்று பொருள் அதை பேஸ் பண்ணி தான் லைஃப் சிவன் வந்து நார்த் போல் அசிடிக் கண்டிஷன் இட்ஸ் ஆல்வேஸ் அசிடிக் இன் நேச்சர் சக்தி வந்து சவுத் போல் ஆல்கலியின் நேச்சர் அதான் உயி எஃபர்ட்

அந்த தெய்வம் தான் உன்னை இயக்கி கொண்டிருக்கிறது இதை தான் வள்ளுவர் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சித்தன்மை வருத்த கூலி தரும் என்று குறிப்பிட்டு விட்டு போய்விட்டார் அங்கே நில்லு நீ இதை வச்சுக்கிணு குச்சின்னா உனக்கு ஒன்றா கூடாது யூ விட் பி லெஃப்ட் வித் தோஷம் என்ன சார் தோஷம் நிறைய தோஷங்கள் இருக்குமா அதெல்லாம் நீ வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அந்தந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் லைஃபு ஒரே சீராக இருக்காது எப்படி சுகரும் பிபியும் ஒரே சீராக இல்லையோ அதே மாதிரி ஒரு டர்புலன்ட் ட்ராவல் தான் ஒரு லைஃப் அந்த டர்புலன்ஸ் எங்கே நீ வந்து சமநிலை எடுத்துன்னு வரணும் அப்படின்னு பார்த்தினா உன் சைக்கலாஜிக்கல் ஹெல்த்தில் தான் எடுத்துன்னு வரணும் புரிஞ்சுதா த கான்ஷியஸ்னஸ் இஸ் எ ஃபீல்டு அதில் நீ ரியாக்ட் ஆகலாம் ஒரு 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 ஐநூறுரூபா தொலைச்சிட்ட ஏ பரவாயில்லப்பா அப்படின்ட்டுனா ஒன்றும் கிடையாது ஐயோ போயிச்சே போயிச்சே டிஸ்டர்ப் யூ புரிஞ்சுதா சரி பார்ட் ஆஃப் லைஃப் வந்து உங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய மன ரீதியான தாக்கங்களில் தான் வந்து அமைஞ்சு போகுது அந்த மனசை வந்து நீ ஸ்ட்ராங்காக வச்சுட்டீங்கன்னா எந்த தாக்கமும் இல்லாத ஒரு திடமான மனநிலைக்குள் உன்னை நீ வடிவமைத்துக் ஆனால் லைஃப்ல வந்து லா ஆஃப் பிரேக் பண்ண முடியும் எதுவும் கலங்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதையும் சொல்கிறேன் த ஃபேக்டர் ஆஃப் ஃபியர் ஃபியர் ஆஃப் லூசிங் திங்ஸ் புரிஞ்சுதா புரியுது ஐ மே லூஸ் மை ஜாப் ஐ மே லூஸ் மை ஹவுஸ் ஐ மே லூஸ் மை பீஸ் ஐ மே லூஸ் மை ஒய்ஃப் ஐ மே லூஸ் மை கேர்ள் ஐ மே லூஸ் மை சில்ட்ரன் போய் நீ ஏற்கும் அது ஃபியரோட அவுட்புட் வந்து ஃபியர் ஆஃப் லூசிங் திங்ஸ் ஃபியரை இனி கட் பண்ணிட்டீங்கன்னா கம் வாட் மே ஐ வில் சி அப்படின்ட்டுனா எல்லாம் அடுத்து அதுக்கு அதுக்கு அடுத்தது ஸ்டேஜ் என்னன்னா லிவிங் இன் ப்ரெசன்ஸ் இன்றைக்கி சாப்பாடு இருக்கா இன்றைக்கி வீடு இருக்குதா இன்றைக்கி போட்டுக்க ட்ரெஸ் இருக்கா நிம்மதியாக ஜாலியாக படுத்துங்க நாளைக்கு அதையே நாளைக்கு பார்ப்போம் அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் மெடிடேஷன் அதில் நீ என்ன கற்றுப்ப அப்படின்னா வி வில் க்ராஸ் அ பிரிட்ஜ் வென் இட் கம்ஸ் ஒன்று மனுஷன் மனசுக்கு பின்னால் பாஸ்ட்டு செத்து போனதை போய் மெய்ஞ்சன் இருக்கும் இல்லை ஃப்யூச்சரை இமேஜின் பண்ணி கற்பனை பண்ணி பயந்துன்னு உட்காந்துருக்கோம் ப்ரெசன்ஸ்லேயே இருக்காது இவர் ஒரு பேப்பர் எடுத்து பத்து விதமான சமாச்சாரத்தை நீ எழுதிட்டினா இந்த பத்தையே நான் ரீச் பண்ணிட்டேன் இல் பி ஹாப்பியஸ்ட் மேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எழுபது பத்து போட்டேன் எல்லாம் எழுதிட்டேன் ஒன்று இது ரெண்டாவது இது ரெண்டு மூணு எல்லாம் ஒம்போது வந்துடுச்சு ஒம்பது உங்கள் எஃபர்ட்டில் ஒம்போது எடுத்துன்னு வந்துட்டேன் சரி ஒன்றும் ஆப்பிடல முடியல முட்டி போடுற ஒம்பது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு வந்துடுச்சு இப்போது இந்த ஒம்போத வச்சு இந்த மனசு வந்து சந்தோஷப்படாது இல்லாத அதை ஒன்று நினைச்சியே ஏங்கினு இருக்கும் இங்கே தான் மாட்டிக்கிறேன் அந்த ஒன்று வான போடான்டின்னா முடிஞ்சிடுச்சு பாருமா ஒரு நூறு வருஷம் வாழதுன்றது ஒரு பெரிய காலகட்டம் ஒத்துக்கிறியா ஆமாம் சார் கிடையாது முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு நாள் தான் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இன்ட்டு ஹண்ட்ரட் மேன் பிறந்ததுலேருந்து பன்னெண்டு பதிமூணு வயசு பியூபர்ட்டி ஆகிற வரைக்கும் அவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்போ தான் ஈகோ வரும் பதினெட்டு வயசு தான் வளர்ச்சி வரும் அப்போ தான் ஈகோ மெச்சூர் ஆகும் ஸோ பதினெட்டு வயசு வரைக்கும் ஒன்றும் கிடையாது ஒத்துக்கிறியா சரி அறுபத்தெட்டு வயசு வரைக்கும் அவன் ஆக்டிவ் லைஃப் எடுத்துக்கும் ஐம்பது வருஷம் சரி அறுபத்தெட்டு வயசுக்கு அப்புறம் இந்த கிழந்து சனியை சாவாமல் உட்காந்து உயிர் எடுக்குது எப்போ சாவ போதும் தான் நினைப்பாங்க ஒன்று சுற்றிக்கிறவங்க ஒத்துக்கிறியா இதான் என் சொசைட்டியில் நடக்குது இல்லை ஒன்று ஏதாவது ஒரு ஓல்டேஜ் உங்கள தூக்கி போட்டு போயின்னே இருப்பான் பையன் ஓகேயா அறுபத்தெட்டு வயசு வரைக்கும் ஆக்டிவ் லைஃப் ஐம்பது வருஷம் பதினெட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது நாள் அவ்வளோ தான் மொத்தம் இதில் ஒன் தேர்ட் நீ தூங்குற ஆறாயிரம் போயிடுச்சு பன்னெண்டு வ பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் இன்ட்டு இருபத்தி நாலு மணி நேரம் என்ன எத்தனை நீ வடிவேல் ஜோக்கு மாதிரி தான் ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது நீ எது எதுன்னாலும் வரும் ஆனால் வராது இப்போ வருமா சார் ம் கதாய்க்காதீங்க கதாய்க்கலாம் நாங்கள் சீரியஸாக பேசுகிறோம் நானும் சீரியஸாக தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் நீ எதெல்லாம் பிக்கப் பண்ண போறேன்னு பார்க்க போறேன் நான் உன் ஃபியூச்சர்ல சுட்ட சட்டி சட்டு சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு சட்டியில பிரமாதமா மீன் குழம்பு வச்சிருக்க சட்டிக்கு தெரியுமா அது டேஸ்ட் இந்த நாக்குக்கு தான் தெரியும் ஒத்துக்கிறியா சட்டிக்கு தெரியாது அதுதான் நீ நான் அது உள்ள இருக்கிற மீன் குழம்பு தான் தெய்வம் நீயே நானும் ஷக்டி வி ஆர் ஹோல்டிங் இட் புரிஞ்சுதா புரியுது எவ்வளோ டான்ஸ் ஆடுவான்னு அந்த ஜாதகத்தை வச்சுன்னு நான் தான் உனக்கு முதல்ல சொல்லிட்டேன்னு வித் அ தி வித் வித் அ வித் அ நாலேஜ் வி நேச்சர் ஒரு மூமெண்ட்டை நீ படிக்க முடியாதுன்னு சொன்னேன் சரி ஓகே அப்படி பார்த்தாலும் அப்ப ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் அதுவும் ஃபெயிலாத்துக்கும் அதுக்கும் நீங்க ஒரு ரீசன் சொல்லிட்டிங்க

ஒரு ஒரு வயசு ஒரு 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 காலகட்டம் வருது அவர் ஒரு சிக்ஸ்டி ப்ளஸ் அப்படி வருது ஒரு நாள் ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஜோதிடர் ஒரு வீட்டில் எல்லோரையும் கூப்பிட்டு சொல்லிடுறாரு ஆவணி மாதம் பதினோராவது நாள் காலையில் பத்து முப்பத்திரெண்டுக்கு நான் இறந்துடுவேன் அப்படின்னு ஓகே எல்லாரும் ஷாக்காயிடுறாங்க ஒன்றும் பெரிய ஜோதிடர் அவர் சொல்லிட்டா கரெக்டாக இருக்கும் ஆவணி மாதம் வந்துச்சு பதினொன்றாம் தேதியும் வந்துச்சு காலைல பத்து மணி வந்துடுச்சு முப்பத்தி ரெண்டாவது நிமிஷமும் வந்துடுச்சு சாவில் என்ன பண்ணாரு தெரியுமா தூக்கு போட்டு வாக்கு போய் தரக்கூடாது இப்ப என்ன சொல்ல போற நீ நான் அந்த ஜோதி என்ன தெரியுமா பண்ணிருப்பேன் சொல்லட்டுமா நான் இன்னைக்கு காலைல ஆறு இருந்து ஒரு பயங்கரமான தேவி பூஜை பண்ணி அவகிட்ட வரம் வாங்கிட்டேன் துர்கிட்ட அப்படி நீங்க நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருப்பேன் தூக்கப்பட மாட்டேன் பார் நான் வந்து உண்மை நிகழ்ச்சியை ஒன்று சொல்கிறேன் உனக்கு நான் போய் சொல்ல அந்த ஜோதிடர் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டேன் அப்போ உன் ஜோதிடம் எங்கே அதுக்கு தான் சொன்னேன் ஸ்டாட்டிக் நாலேஜை வச்சு மூமெண்ட்டை ரீட் பண்ண முடியாது இதை விட ஒரு உதாரணம் உனக்கு என்ன கொடுக்க முடியும் என்ன பிரைவேசியில் வந்து கேள் அவர் யாருன்னு சொல்கிறேன் வணக்கம் என்ன நேரங்களே இன்னைக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த எபிசோட்ல உங்களை வந்து மீட் பண்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தா மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க